நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. தற்போது நாம் அனைவரும் காணவிருப்பது வசீகர தோற்ற பொலிவையும் பிரத்யேக கணிர்குரல் உடையவரும் நாயகி வில்லி குணச்சித்திரம் என பன்முக திறமைகளை தன்னகத்தே கொண்டவரும் பாரம்பரிய கலைகளை கற்றுணர்ந்த நடன நாட்டிய தாரகையும் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஹிந்தி என பன்மொழி திரைப்படங்களில் தன் கலை திறமையால் திரைவானை ஜொலித்தவரும் திரையுலகம் மட்டுமின்றி தொலைக்காட்சி தொடர்களிலும் நாடக மேடைகளிலும் நடித்து ரசிகர்களின் மனதில் நீங்கா இடம் பிடித்தவரும் சிஐடி என்ற சிறப்பு அடைமொழியினால் உலக சினிமா அரங்கில் ரசிகர்களால் பேரன்புடன் அழைக்கப்பட்டவருமான திரை உலக நடிப்பின் நாட்டிய அரசி அம்மா ஏ சகுந்தலா அவர்களை பற்றித்தான். 1947 மார்ச் மாதம் 3 முக்கணிகளில் ஒரு கனியான மாம்பழத்திற்கு பெயர் போன சேலம் மாநகரத்தில் நெசவாளர் குடும்பத்தைச் சேர்ந்த அருணாச்சலம் செட்டியார் ராஜம்மாள் தம்பதியரின் 5வது மகளாக அதிர்ஷ்ட லட்சுமியாக பிறந்தவர்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகி ஏ சகுந்தலா ஆவார். இவருடன் உடன் பிறந்தவர்கள் 2 2 மற்றும் 2 ஆவர். நூல் வியாபாரத்தை மேற்கொண்டவரான தந்தை அருணாச்சலத்தின் செல்ல மகளான சகுந்தலா சிறுவயது முதலே சுறுசுறுப்புடனும் துடிதுடிப்புடனும் திகழ்ந்தவர் மட்டுமின்றி இயற்கையிலேயே நடனம் ஆடுவதில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவராகவே திகழ்ந்து வந்தார். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பார்களே, அக்கூற்றினை மெய்ப்பிக்கும் வகையில் கலைத்துறையின் பேரார்வம் இவரிடம் நன்கு வெளிப்பட்டது. மகளுடைய நாட்டிய திறமைக்கு தடையேதும் விதிக்காத பெற்றோரும் ஆதரவையை அளித்தனர். இதன் பேரில் படிப்பில் படுசுட்டியான சகுந்தலா சேலம் அரசு பள்ளியில் கல்வி கற்க ஆரம்பித்த நிலையில் கல்வியுடன் நடனத்தையும் இணைந்தே கற்க ஆரம்பித்தார். இதன் அடிப்படையில் நடன ஆசிரியர் ஜோசப் மாஸ்டரிடம் பரதத்தை கற்று நன்கு தேர்ச்சி பெற்று வந்தவர் பள்ளியில் 6 படித்து வந்த வேளையில் தந்தையின் வியாபாரம் மற்றும் குடும்ப சூழல் காரணமாக சேலத்திலிருந்து திருச்சியை நோக்கி குடும்பம் பயணிக்க ஆரம்பித்தது. இதன் பின்னர் தனது பள்ளி கல்வியை திருச்சியில் தொடர்ந்தவர் 10 வரை படித்தும் முடித்தார். இதனிடையே தன்னுடைய நடன கலை ஆர்வத்திற்கும் விடை கொடுக்காமல் நடன குரு பாலகிருஷ்ணன் அவர்களிடம் பாரம்பரிய நடனங்களையும் நன்கு கற்று தேர்ந்தார். இதனைத் தொடர்ந்து சகுந்தலாவின் வசீகர அழகு மற்றும் நாட்டிய திறனை கண்டவர்கள் சினிமா துறைக்கு தேவையான அனைத்து அம்சங்களும் கொண்ட சகுந்தலா ஏன் திரைத்துறையில் பிரகாசிக்க கூடாது என்ற அனைவருடைய கேள்வி கனையும் கலையார்வத்தின் கனலாக சகுந்தலாவின் மனதுள் எழ ஆரம்பித்தது. இதன் பின்னர் இயற்கை அளித்த வரப்பிரசாதமான பிரத்யேக நடனக்கலை என்ற பெரும் ஆற்றல் தன்னிடம் மிகுந்து காணப்பட்டதால் அதன் அடிப்படையில் மிளிர்ந்து வந்தவரின் நடன திறமை அறிந்த திரை உலகம் டி ஆர் ராமண்ணா இயக்கத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளியான காத்தவராயன் என்ற திரைப்படத்தின் மூலம் நடன மங்கையாக அறிமுகப்படுத்தியது. இவ்வாறு திரைத்துறையில் அறிமுகமானவர் இயக்குனர் ஸ்ரீதரின் கல்யாண பரிசு திரைப்படத்தில் வசந்தி எனும் சரோஜா தேவியின் தோழியாகவும் தோன்றினார். இதன் பின்னர் கைதி கண்ணாயிரத்தில் நடனமாடி சிறப்பித்தவர் 1960 வெளியான படிக்காத மேதை என்ற திரைப்படத்தில் டி ஆர் ராமச்சந்திரனுடன் இணைந்து தரணி என்ற நகைச்சுவை கதாபாத்திரத்தையும் ஏற்று ரசிகர்களின் பெருமனம் கவர்ந்தார். இதன்பின் இயக்குனர் சி வி ஸ்ரீதர் இயக்கத்தில் வெளியான போலீஸ்காரன் மகள் என்ற திரைப்படத்தில் அனைவரும் ரசிக்கும் வண்ணம் குணச்சித்திர கதாபாத்திரத்தை ஏற்று நன்கும் சிறப்பித்தார். இவ்வாறு நடனம் குணச்சித்திர கதாபாத்திரங்களை ஏற்று நடிப்பில் சிறப்பித்து வந்தவருக்கு திருப்பு முனையாக அமைந்த திரைப்படம்தான் 1970 மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிப்பில் வேதா இசையில் ஆர் சுந்தரம் இயக்கத்தில் வெளியான சிஐடி சங்கர் திரைப்படமாகும். இத்திரைப்படத்தில் தமிழக ஜேம்ஸ் பான் மக்கள் கலைஞர் ஜெய்சங்கருடன் இணைந்து பிரதான நாயகியாக வித்யா என்ற கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பில் மட்டுமல்ல கதையம்சத்தின்படி அற்புதமாகவும் அமர்களப்படுத்தியிருப்பார் சகுந்தலா அவர்கள். இத்திரைப்படத்தில் இவர் ஏற்று நடித்த கதாபாத்திரத்தை ரசிகர்கள் வெகுவாக வரவேற்றதுடன் சிஐடி என்ற அடைமொழியையும் பேரன்புடன் வழங்கி சிறப்பித்தனர்.
அன்று முதல் ஏ சகுந்தலா என்ற இயற்பெயருடையவர் சிஐடி சகுந்தலா என சிறப்பு அடைமொழியுடன் உலக சினிமா ரசிகர்களால் பேரன்புடன் அழைக்கப்படலானார். இத்திரைப்படத்தில் டிஎம்எஸ் பி சுசீலா பின்னணியில் ஜெய்சங்கர் சகுந்தலா நடிப்பில் இடம்பெற்ற இனிமை மிகுந்த பாடல்களான நாணத்தாலே கண்ணம் மின்ன மின்ன என்ற பாடலையும் பிருந்தாவனத்தில் பூவெடுத்து என்ற பாடலையும் யாரால் தான் மறக்க இயலும்? இதே ஆண்டில் ஏ பி நாகராஜன் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் முன்னணி நட்சத்திர கலைஞர்களின் நடிப்பில் வெளியான திருமலை தென்குமரி எனும் ஆன்மீக தலங்களின் அற்புத சுற்றுலா படத்தில் சந்திரன் பாபுவுடன் இணையாக லலிதா எனும் கதாபாத்திரத்தில் சகுந்தலா நடித்திருப்பதுடன் இத்திரைப்படத்தில் இடம்பெற்ற மதுரை அரசாளும் மீனாட்சி மற்றும் நீலக்கடல் ஓரத்திலே நிலம் கொண்டு செல்லாமல் போன்ற பாடல்களிலும் தனது நடனத்தையும் வெளிப்படுத்தி தன் முத்திரையை பதித்திருப்பார். இவ்வாறு நாயகியாக தோன்றி நடித்தவரை வில்லி கதாபாத்திரத்தையும் ஏற்று நடித்தால் அதிக திரைப்படங்கள் மட்டுமின்றி ரசிகர்களின் மனதிலும் நீங்கா இடத்தையும் நன்கு பிடித்து விடலாம் என பேரன்புமிக்க ரசிக பெருமக்களின் இயக்குனரான ஏ பி நாகராஜன் அவர்களின் ஆலோசனையின் பேரிலும் நடிக்க சம்மதித்த சகுந்தலாவை தன்னுடைய மற்றொரு திரைப்படமான கண்காட்சி என்ற படத்தில் கள்ளப்பாட் நடராஜனின் இணையாகவும் நடிக்க வைத்தார் நாகராஜன். இஜோடிகள் நடனத்தில் மிக தேர்ந்தவர்கள் என்பது மட்டுமல்ல, சிவகுமார் குமாரி பத்மினி ஜோடிக்கு எதிராக நடிப்பிலும் நடனத்திலும் கலக்கி இருப்பர். இத்திரைப்படத்தில் இடம்பெற்ற அனைத்து பாடல்களிலும் கள்ளப்பாட் நடராஜனுடன் இணைந்து தன்னுடைய நடன திறமையை நன்கு பறைசாற்றியவர் உயிர் என்ற திரைப்படத்திலும் கள்ளப்பாட் நடராஜனுடன் இணைந்து இதைவிட அற்புத நடன ஆற்றலையும் வெளிப்படுத்தினார் அம்மா சகுந்தலா. கண்காட்சி திரைப்படத்தின் மூலம் மில்லி கதாபாத்திரங்களை ஏற்று நடிக்க ஆரம்பித்த சகுந்தலாவிற்கு சினிமா துறையும் அக்கதாபாத்திரத்தையே முத்திரையாக பதித்ததால் திரைத்துறையின் நடைமுறை வழக்கப்படி அடுத்து வந்த தொடர் திரைப்படங்களில் வில்லி, குணசித்திரம் என பன்முக கதாபாத்திரங்களே அம்மா சகுந்தலா அவர்களை தேடி வந்தன. கலைஞர்களை பொறுத்தவரை முன்னணி பின்னணி என்றில்லாமல் எக்கதாபாத்திரத்தையும் நிராகரிக்கா வண்ணம் அனைத்து வேடங்களையும் ஏற்று நடிப்பதில் வல்லவர்களாகவே விளங்கினர். பின் நாட்களில் சினிமா ரசிகர்களின் மனதிலும் பேரிடத்தையும் பிடித்து ஒளிவீசி வந்தனர். அவ்வகையில் அம்மா சகுந்தலா அவர்களும் கதாபாத்திரங்களை ஒதுக்கி விடாமல் நடிப்பில் தன் பெரும் கவனத்தையும் செலுத்தி நடிப்புலகில் மட்டுமின்றி நடன உலகிலும் வெற்றி வாகை சூடினார். இதன் அடிப்படையில் வீட்டுக்கொரு பிள்ளை, புன்னகை, கருந்தேள் கண்ணாயிரம், தவ புதல்வன் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் மாறுபட்ட கதாபாத்திரங்களை ஏற்று நடித்ததுடன் தன் நடிப்பாற்றலையும் நன்கு வெளிப்படுத்தியிருப்பார். தவ புதல்வனில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனோடு போட்டி போட்டுக்கொண்டு விமலா என்ற வில்லி கதாபாத்திரத்தில் மிரட்டியும் இருப்பார். மாட்டிக்கொள்ளும் வேளையில் அதிலிருந்து தப்பிக்கும் சகுந்தலா நடிப்பின் பாங்கினை வெகு ஜோராகவும் வெளிப்படுத்தியிருப்பார். இதனைத் தொடர்ந்து வசந்த மாளிகை மற்றும் பாரத விலாஸ் திரைப்படத்தில் தனது நடன முத்திரையையும் நன்கு பதித்திருப்பார். சூரியகாந்தி திரைப்படத்தில் யதார்த்த மிக்க நடுத்தர குடும்பத்தினர் வாழ்வை பிரதிபலிக்கும் வகையில் சோவின் மனைவியாக தோன்றியிருப்பதுடன் மனோரமா மௌலியுடன் இணைந்து தன்னுடைய நகைச்சுவை பாங்கையும் நன்கு வெளிப்படுத்தினார். இதை போலவே வண்டி சக்கரம் திரைப்படத்தில் மாறுபட்ட கதாபாத்திரத்தை ஏற்று சுருளி ராஜனை துணி கடைக்குள் துணியை திருட அனுப்ப கடைகளும் தொடர் போராட்டத்தினால் மூடிவிட கடையினுள் மாட்டிக்கொண்டு துணிகளை தின்று வாழும் சுருளியின் காமெடி அல்டிமேட்டாகும். இவ்வாறு நாயகி, வில்லி, குணசித்திரம் என பன்முக நடிப்பால் தனது நடிப்பாற்றலை வெளிப்படுத்தி வந்தவர் மக்கள் திலகம் எம்ஜிஆருடன் இதய வீணை, அரச கட்டளை திரைப்படத்தில் பி சுசீலா பின்னணியில் இடம்பெற்ற பண்பாடும் பறவையே என்ன தூக்கம் என்ற பாடலில் பறவையாக தோன்றி சுதந்திர பறவையாக நடனமாடி ரசிகர்களின் மனதையும் கவர்ந்திருப்பார். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் கை கொடுத்த தெய்வம், நீதி, பொன்னூஞ்சல், ராஜராஜ சோழன், எங்கள் தங்க ராஜா, அந்தமான் காதலி, நான் வாழ வைப்பேன், இமயம், கீழ்வானம் சிவக்கும் உள்ளிட்ட திரைப்படங்களிலும் ரவிச்சந்திரனுடன் நினைவில் நின்றவள், பாக்தாத் பேரழகி, வரப்பிரசாதம், வைர நெஞ்சம், ரோஷக்காரி உள்ளிட்ட திரைப்படங்களிலும் ஏவிஎம் ராஜனுடன் தரிசனம், ஜெய்சங்கருடன்
சினிமா பைத்தியம், யாருக்கு மாப்பிள்ளை யாரு, ஜெமினி கணேசனுடன் கட்டிலா தொட்டிலா, முத்துராமனுடன் உண்மையே உன் விலை என்ன, காலங்களில் அவள் வசந்தம், அன்பு தங்கை உள்ளிட்ட திரைப்படங்களிலும், கிருஷ்ணலீலா, அகத்தியர் உள்ளிட்ட ஆன்மீக திரைப்படங்களிலும், ரஜினிகாந்துடன் மாங்குடி மைனர், ஜஸ்டிஸ் கோபிநாத், வேலைக்காரன் உள்ளிட்ட திரைப்படங்களிலும், விஜயகாந்துடன் உழவன் மகன், பிரபுவுடன் வைராகியம், மோகனுடன் தெய்வ பிறவி, அர்ஜுனுடன் படிச்ச புள்ள, சரத்குமாருடன் நேதாஜி உள்ளிட்ட திரைப்படங்களிலும், விஜயுடன் வசந்த வாசல் என இளைய தலைமுறையினர் நடித்த திரைப்படங்களிலும் தோன்றி தன் தேர்ந்த நடிப்பாற்றலை நன்கு வெளிப்படுத்தினார் அம்மா சகுந்தலா அவர்கள். இவ்வாறு நடிப்பின் மூலம் ரசிகர்களின் பெரும் மனம் கவர்ந்த அம்மா சகுந்தலா அவர்கள் தொலைக்காட்சி தொடர்களிலும் தன் பங்களிப்பையும் செலுத்தினார் என்று கூற வேண்டும். அவ்வகையில் குடும்பம், சொந்தம், வாழ்க்கை, அக்னி சாட்சி, கஸ்தூரி, பூவிலங்கு, கல்யாண பரிசு, சபிதா என்கிற சபாபதி, தமிழ் செல்வி உள்ளிட்ட எண்ணற்ற மெகா தொடர்களிலும் நடித்து சின்னத்திரை நாயகியாக உங்களில் ஒருவராகவே உங்கள் இல்லங்களில் தொலைக்காட்சி சீரியல் வாயிலாக வலமும் வந்தார். இவ்வாறு எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் உள்ளிட்ட அனைத்து முன்னணி நாயகர்களுடனும் வலம் வந்தவர். தெலுங்கில் நாகேஸ்வர ராவ், கிருஷ்ணா, சோபன் பாபு உள்ளிட்ட நாயகர்களுடனும், கன்னடத்தில் கல்யாண்குமார், ராஜ்குமார் உள்ளிட்டோருடனும், மலையாளத்தில் பிரேம் நசீர், ஜெயன் உள்ளிட்ட பல்வேறு முன்னணி கலைஞர்களுடனும் இணைந்து பணியாற்றியும் நடித்துள்ளார். அது மட்டுமின்றி ஹிந்தி திரைப்படங்களிலும் தன் நடனத்தின் பங்களிப்பை அற்புதமாகவும் தந்துள்ளார். இவ்வாறாக தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி என சுமார் 800க்கும் மேற்பட்ட திரைப்படங்களிலும் சகுந்தலா அவர்கள் நடித்துள்ளார். திரைத்துறையில் தொலைக்காட்சியில் மட்டுமின்றி நாடகத் துறையிலும் தன்னுடைய பங்களிப்பை திறம்பட நிறைவாகவே வழங்கியவர். அவ்வகையில் எம் என் நம்பியார் அவர்களின் நாடகக்குழு உள்ளிட்ட பல்வேறு நாடகக் குழுக்களிலும் இணைந்து கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட மேடை நாடகங்களில் தன் நடிப்பின் முத்திரையை பதித்து ரசிகர்களின் பெரும் மனதையும் கவர்ந்தார் அம்மா சகுந்தலா அவர்கள். பாரம்பரிய நடனங்களில் மிகவும் தேர்ச்சி பெற்றவரான சகுந்தலா அவர்கள் இந்தியா மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் தன் நடன புலமையை அரங்கேற்றியுள்ளார். அது மட்டுமின்றி நட்சத்திர கலை விழாவிலும் பங்கேற்று இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா, யூரோப் நாடுகளில் நடைபெற்ற நிகழ்ச்சிகளிலும் தன் பங்களிப்பை சிறப்புடனேயே வழங்கியுள்ளார். கலைமாமணி விருது, கலை செல்வம் விருது, டாக்டரேட் விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளையும் வென்றவரான சகுந்தலா அவர்கள் விஸ்வம் என்பவரை மனம் புரிந்தார். இத்தம்பதிகளுக்கு செல்வி என்ற மகள் உள்ளார். பெங்களூரு வரும்போது தன்னுடைய மகள் வீட்டில் தங்கும் வேளைகளில் தன்னுடைய பேர பிள்ளைகளான சந்தீப் மற்றும் கார்த்திக்குடன் மகிழ்ச்சிகரமாக பொழுதை கழிப்பவர், சென்னை வரும் வேளையில் தன்னுடைய தம்பி சுகுமாருடன் தன்னுடைய சென்னை இல்லத்தில் தங்கி தன்னுடைய அன்றாட பணிகளையும் மேற்கொள்வார். இது மட்டுமின்றி தன்னுடைய தோழிகளான ராஜஸ்ரீ, எஸ் என் பார்வதி, சத்திய பிரியா, வி ஆர் திலகம், சரோஜா தேவி, பாரதி, மலர் ஆகியோருடனும் தொலைபேசியில் உரையாடி மகிழ்ந்தும் வருகிறார். இவ்வாறு நடனம், நாயகி, வில்லி, குணச்சித்திரம் என பன்முக நடிப்பு கலையை நாடக மேடை, திரைத்துறை மற்றும் தொலைக்காட்சி தொடர்களிலும் வெளிப்படுத்தி ரசிகர்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்து ஒரு அம்மாவாக, ஒரு பாட்டியாக என ரசிகர்களின் குடும்பத்தில் ஒருவராகவே வாழ்ந்து வரும் அம்மா சிஐடி சகுந்தலா அவர்கள் கலைத்துறையில் இன்னும் பல சாதனைகள் பல படைத்து நீடூழி வாழ வேண்டும் என அனைவரும் ஒன்று கூடி வாழ்த்துவோம் என கூறி, இதுபோன்ற காலத்தை வென்ற காவிய கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து அறிந்து கொள்ள உங்கள் நியூஸ் மெக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து மற்றவர்களும் அறிந்து கொள்ள பகிர வேண்டுகிறோம். காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு. நன்றி.